இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? விசை தான் பார்க்க போறோம், சரியா? இன்னைக்கு விசைக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு கயிறு எடுத்துக்கிட்டோமா, அந்த கயிறுல இந்த பக்கம் ஒரு குழுல மாணவர்கள் இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு சைட்ல மாணவர்கள் இருக்கீங்க, சரியா? ரெண்டு குழுல மாணவர்கள் இருக்கீங்க. சென்டர்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு கயிறுல வந்து ரிபன் கட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு முடிச்சு போட்டிருக்கோம் அந்த கயிறுல. சென்டர்ல என்ன பண்ணிருக்கோம்? முடிச்சு போட்டிருக்கோம். கீழே வந்து சாக் பீஸால என்ன பண்ணிருக்கோம்? கோடு போட்டிருக்கோம் இல்லையா? இப்ப இந்த பாய்ஸ் சைடு ஒரு குழு, கேர்ள்ஸ் சைடு ஒரு குழு, சரியா? இந்த ரெண்டு சைட்லயும் என்ன பண்றீங்க? சமமான மாணவர்கள் நிக்கிறீங்க. இந்த சைடும் நீ இழுக்க போற, அந்த சைடும் நீங்க மாணவர்கள் இழுக்க போறீங்க, ரெண்டு பக்கமும் இழுக்க போறீங்க. யார் அதிக பலத்தை கொடுத்து நீங்க இழுக்கிறீங்களோ அந்த குழு தான் என்ன, வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும், சரியா? நம்ம நேத்திய பார்த்தோம் இல்லையா, இழுக்கிறதும் தள்ளுறதும் தான் விசை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம, சரியா? ஒரு பக்கம் இழுத்தாங்க அப்படின்னா ஒரு பக்கம் என்ன பண்ணுவீங்க, அந்த இழுக்கிறது பக்கமே சேர்ந்து போவீங்க, சரியா? ஒரு ரெண்டு பேரும் சமமா இழுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், அந்த கயிறு வந்து எங்கேயுமே நகராது, ஒரே இடத்துலதான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அதிக பலத்தோட இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரே பக்கம் வந்து என்ன பண்ணும், அதிக பலத்தோட இழுத்தீங்கன்னா அந்த பக்கம் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும். சரி, ஓகே, ஸ்டார்ட். வெற்றி பெற்றது வெரி குட், சூப்பர் சூப்பர்.